சந்திப்பதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்துல கூட நாம் ஒரு வேதத்துல ஒரு வசனத்தை நாம வாசித்து நாம் அதை தியானிக்க போகிறோம். வேதத்துல 1 சாமுவேல் 30:6 நாம் வாசிக்கும் போது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில நெருக்கத்தை அனுபவிக்கிறவரா இருந்தாரு. எப்படிப்பட்ட நெருக்கத்தை தாவீது அனுபவித்தார் என்று முதல் வசனத்துல இருந்து 5வது வசனத்தை வரையில் நாம் வாசித்து பார்க்கும்போது, தாவீதும் அவனுடைய குடும்பமும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றுமே சிக்லாக் அப்படின்ற பட்டணத்துல வந்து குடியிருக்கிறாங்க. அப்பொழுது அமலேக்கியர் வந்து சிக்லாக் என்ற பட்டணத்துல அவனோட தாவீதோட மனைவி, அவனுடைய குமாரர் குமார்த்திகள், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையுமே சிறைப்பிடித்துட்டு போய் அந்த பட்டணத்தை அக்னினால சுட்டெரித்துட்டாங்க. அதை பார்த்த தாவீதும் அவனுடைய மனுஷரும் மிகவும் நெருக்கப்படுகிறவர்களா இருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருக்க உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்களும் நெருக்கப்படுகிறவர்களா இருக்கலாம். உங்களுடைய எதிரிகளால நீங்க மிகவும் நெருக்கப்படலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க இழந்திருக்கலாம். உங்க இருதயத்தில் உள்ளத இருதயத்துல பல பாரங்களை நீங்க சுமந்துட்டு இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு என்னது அப்படின்னா, தாவீது நெருக்கப்படக்கூடிய காலத்துல என்ன செய்தார் அப்படின்னா, அந்த 6வது வசனத்தை நாம கீழே கடைசியா வாசிக்கிறோம். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென். இந்த வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். நீங்களும் உங்களுடைய நெருக்கத்தின் நேரத்துல கஷ்டத்தின் நேரத்துல நீங்க போகும்போது கர்த்தருக்குள்ள உங்களை நீங்க திடப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொள்றது எப்படி, தேவன் இடத்துல நான் திடப்படுத்தி கொள்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தேவன் உங்க ஒவ்வொருவருக்குமே விசேஷமான வாக்கு திட்டங்களை கொண்டு உங்களை அழைத்திருப்பாரு. விசேஷமா இந்த 2021வது ஆண்டுல கூட நம்முடைய சபைக்காக ஒரு வாக்கு திட்டத்தை கொடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவங்க ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்துல ஒரு வாக்கு திட்டங்களை விசேஷமா தேவன் கொடுத்திருப்பாரு. அந்த வாக்கு திட்டங்களை உங்களுடைய விண்ணப்பத்தின் மூலமாக, உங்க ஜபத்தின் மூலமாக நீங்க தேவனிடத்துல சொல்லி அறிக்கை செய்யும் போது, அவரிடத்து நம்ம ஜபிக்கும் போது நம்மளோட இருதயம் தேவனுக்குள்ள திடப்படும். ஆமென், ஆமென். இதே போல தாவீது செய்தது போல நீங்களும் உங்களுடைய ஜபத்துல தேவனுக்கு உங்க வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் தெரியப்படுத்தி உங்க இருதயத்தை நீங்க திடப்படுத்தி கொள்ளுங்க. தாவீது இப்படி தேவனுக்குள்ள கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்ட போது தாவீதுக்கு கிடைத்த பலன் என்னது அப்படின்னா, அதை தொடர்ந்து நான் வாசிக்கும் போது தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டார். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் திரும்ப சத்துருக்கள் இடத்திலிருந்து அவனை அவர் விடுவித்து கொண்டார். இதே போலதான் தாவீதுக்கு கிடைத்த பலன் நமக்கும் கிடைக்கும். நீங்க இழந்தது எல்லாவற்றுமே சகலத்தையும் நீங்க திருப்பி கொள்ளுவீங்க. உங்களுக்கு உண்டானது திரும்ப உங்களுக்கே கிடைக்கும். ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.